ஒரு நாள் காலையில் மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ட்ரிப்போஸ் இழுத்து வயல் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து வச்சுட்டு இதில் சோளத்தை விதைக்க போகிறோம். விதைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி பாய்க்கிற வேலை சோளம் விதை விளைஞ்சி முடிஞ்சு கடைசியாக பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற வரைக்கும் நமக்கு தண்ணி பாய்க்கிற வேலையே இல்லை. இப்படிலாம் நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகி நம்ம விவசாயம் பண்ணணும்னா மட்டும்தான் இந்த காலத்தில் நம்மளால் கடைசி நல்லபடியாக கொஞ்சமாவது விவசாயம் நல்ல முறையில் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு இவ்வளோ இப்போ இந்த நெட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த நெட்டுக்கு ஃபுல்லாக நம்ம தண்ணி பாய்க்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்து இது மோட்ருவோட ஓட தண்ணி மடையை தெளிப்புட்டு அதுவும் சின்ன சின்ன மடையாக போட்டால் தான் நல்லா பாயும். இப்போ வேறு வெயில் காலம் வந்துருச்சு, வெயில் காலம் முடிஞ்சு இப்போ தான் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. மழை காலம் வந்து மழை இன்னும் பெய்யாத காரணத்தினால தண்ணியும் பெருசாக இல்லை. அப்படிங்கிறப்ப நமக்கு தண்ணி வந்துட்டு ஒரே நாளில் கண்டினியூஸாக பாய்க்கவும் முடியாது. அப்படிலாம் நிறையா சிக்கல்கள் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் பண்ணி விவசாயம் பண்ணணும்னா மட்டும்தான் இந்த காலத்தில் நம்மளால் நல்லபடியாக விவசாயம் பண்ண முடியும். இப்போ காலையிலேருந்து நாம் ஒரு 1.5 மணி நேரம் அந்த மூலையிலேருந்து இந்த மூளை வரைக்கும் ஃபுல்லாக நேராக ட்ரிப்போஸ் இழுத்து மண் போட்டு விட்டாச்சு. ஏன்னா இதில் நம்ம இந்த நெட்டுக்கு சோளம் விதைப்போம். சோளம் விதைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஓசி நிவரக்கூடாது. ஏன்னா முளைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நிவர வாய்ப்பு இல்லை. முளைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓசு நிவர்ந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால நம்ம அங்கங்கே ஒரு 4-5 இடத்துல மண் போட்டு விட்டோம் அப்படின்னா ஓசு நேராக இழுத்து வச்ச மாதிரியே ஆகிடும். அந்த வேலையை இப்போ முடித்தாச்சு. முடிச்சுட்டு இன்றைக்கி சோளம் விதைக்க போகிறாங்க. இதில் ஒரு அந்த வீல் மாதிரி தள்ளிக்கிட்டு விதைப்பாங்கள்ல அந்த வண்டியில் தான் விதைக்க போகிறாங்க. கண்டிப்பாக அதையும் நான் தெரியப்படுத்துகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் டீப் இழுத்த வயலில் இப்போ பார்த்திங்கன்னா சோளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஆள் தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா கரண்டி ஒரு 1.5 ஏக்கர் இருக்கும். ஒரே லென்த்து அப்படியே நாங்கள் வச்சுருக்கோம். இந்த 1.5 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரே வண்டி ஒரே ஆள் எல்லாம் போட்டு முடிக்கிறது. இது ஆனால் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த வயலில் நம்ம ஆள் வச்சு சோளம் ஊனணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு 10 ஆளுங்களை கூப்பிட்டு எல்லாத்து கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சோளத்தை கொடுத்து அவங்க எல்லாம் ஒவ்வொன்றா ஊனிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போய் இப்போ என்ன வந்துருச்சு, ஒரு குட்டி இயந்திரம் வந்துருச்சு. அதை ஒரே ஆள் தள்ளிக்கிட்டு போனால் டக்கு டக்கு டக்குன்னு அந்த சரியான இடைவெளியில் சோளம் விதைச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு இயந்திரத்தை வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு மிஷினை வச்சு நாம் இந்த மாதிரி சோளம் விதைக்கிறது இது பண்ணுறது நமக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருந்தாலும் கூட இதில் இருந்து நாம் நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டே வரோம். நிறையா ஒரு பண்பாடுகளை நிறையா விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பறவையாக இருக்கட்டும், ஒரு விலங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று சார்ந்து தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மனிதர்களையும் உருவாக்குனாங்கன்னா அப்படி தான் இயங்க வச்சாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுனாங்க, ஒருத்தங்க கிட்ட காடு இருக்கும், ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வெள்ளாமல் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அந்த வெள்ளாமல் பண்ணுறதுக்காக ஆளை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த வேலைகளை வந்து செஞ்சு வெள்ளாமல் விதைச்சி இதை அறுவடை பண்ணி எல்லாருமே பகிர்ந்து எல்லாம் சரியாக சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாம் போன வரைக்கும் பார்த்திங்கன்னா விவசாயம் எல்லாமே நல்லபடியாக நல்ல முறையில் போய்கிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், சும்மா இந்த இதையே வச்சுக்கோங்களேன், இந்த சோளம் நடுறதுக்கு அப்போல்லாம் ஒரு 40 ஆளுங்க வருவாங்க. வந்து அவங்க காலையில் வந்து வெயிலுக்கு முன்னாடி எல்லாம் சோளம் ஊனி நாம் தண்ணி விட்டு அந்த மாதிரி பண்ணுறது. ஒரு 10 ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கும்பலாக வந்து எல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே ஒரு சோளம் விதைச்சிட்டு அவங்க ஒரு அவங்களுக்கும் ஒரு சம்பளம் வரும், அதே மாதிரி இது ஒரு வேலையும் முடிஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது. இப்போ போய் இப்போ ஒரே ஒரு ஆள் டக்கு டக்குன்னு அந்த வண்டியை தள்ளிட்டு போனால் வேலை முடிஞ்சுதுங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ ரொம்ப மாறிக்கிட்டே வராங்க. மாறிக்கிட்டு வராங்கன்னா இப்போ அது நம்ம சுற்றி மாற வச்சுட்டாங்க. நிறையா வேலைகள் சும்மாவே உக்காந்துக்கிட்டு காசு தரக்கூடிய வேலைகள்லாம் நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாம் மக்களை மாற்றிக்கிட்டு வராங்க. அதில் சோம்பேறி ஆக்கிட்டு வராங்க. அதில் என்ன ஆகுது, அதில் அவங்களுக்கு நன்மைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதில் எவ்வளோ தீமைகள் இருக்குது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற்றி தான் ஆகணும். மாற்றி தான் ஆகணும்னா மாற முடியாது, நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டிதான். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஒரு பாட்டி தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டியாக இருக்கிறதுனால தான் வந்து வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வேலையை தவிர மற்ற வேலைகள் எதுவும் தெரியாது. அப்படிங்கிறதுனால இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய காலங்கள் நிறையா வேலைகளை கற்றுக் கொடுத்துருச்சு, நிறையா விஷயங்களை மாற வச்சிருச்சு, எல்லாம் மாறி போய்கிட்டே இருக்காங்க. முன்னாடி காலத்தெல்லாம் காடு வச்சுருந்தா பணக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னுமே காடு வச்சிருக்கிறவன்லாம் பணக்காரன் கிடையாது. காடு வச்சிருந்து விவசாயம் பண்ண தெரிஞ்சவன் தான் பணக்காரனாக இருப்பான்.